நல்லாண்டி நல்லாண்டி இப்போ கடைசி விவசாயம் நடத்துறாரு. அவர் மகன் நம்ம முகத்தாயி. முகத்தாயி இப்போ எங்கள் அப்பா விவசாயதான், உண்மையாக விவசாயதான் பண்ணிட்டு இருந்தாரு. என் பிள்ளை வந்து மூணு பிள்ளை இருக்கு. மூணு பிள்ளை வந்து ரெண்டு பிள்ளை, ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துருக்கு, ஒரு பையன் கல்யாணம் முடிச்சிருக்கு, ஒரு பையன் வீட்டில் இருக்கு. அந்த பையன் வந்து ரொம்ப இதாக இருக்கு. எங்கள் அப்பா வந்து விவசாயத்தனமாக ரொம்ப இளமையாக பின்னாரு, நல்ல முறையில் பின்னாரு. இப்போ வந்து எல்லாமே விவசாயத்தில் வந்து ஆரோக்கியமாக பின்றாங்க. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நான் கஷ்டத்தோட இருக்கோம். எங்கள் அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை கொடுக்கணும், தமிழைக்கு கொடுக்கணும். நாங்கள் ரொம்ப இளமையாக இருக்கோம். தமிழ் அரசு வந்து எங்கள் குடும்பத்துக்கு நிதி உதவி செய்யணும். சிலம்படி பக்கத்தில் பெருங்காமநல்லூர் கிராமத்தில் இருந்து பேசுகிறோம். எங்கள் தாத்தா தான் கடைசி விவசாயி படத்தில் நடிச்சிருந்தார். படம் வந்து வெளிவந்து அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, நல்லா வெற்றிகரமாக தான் ஓடுச்சு. நான் வந்து நிறைய அவார்டுகள் வாங்கிச்சு, அவார்டுகள் வாங்கி ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. எங்கள் குடும்பம் ரொம்ப வாழ்வாதாரத்தில் இருக்குது, ரொம்ப ஏழ்மையாக இருக்குது. அதனால் தமிழக அரசு சார்பாக எங்கள் கோரிக்கை வைக்கிறோம். தமிழக அரசுக்கு எங்களுக்கு ஏழ்மையான குடும்பத்துக்கு ஏதாச்சும் ஒரு நிதியுதவி கொடுங்க. அதே போல் கவர்மெண்ட் வேலை எங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் ஒரு ஆள் கொடுங்க. எங்களோட கோரிக்கை தமிழக அரசு. எங்கள் வீட்டுக்காரர் ஏன் பணம் எடுத்து ஓடிச்சு, எங்கள் வீட்டுக்காரர் நல்ல மருந்து ஓடிச்சு நல்லா இருந்தோம். இப்போ வந்து என் பேரம் பேட்டி ஊரை நான் தான் வாழ்க்கை. இப்போ வந்து என் பேரம் பேட்டிக்கு வேலை கொடுக்கணும், ஜெயணி வேலை கொடுத்தா ஜெயணி வெறு வீட்டுக்குள்ள கிடைக்கு. அந்த என் பேரனுக்கு ஒரு அரசாங்க வேலை கொடு, ஒரு முதியும் கொடு. எனக்கு ஒத்தாசை பண்ணணும், என் பேரம் பேட்டி எனக்கு